வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, மாணவர்களே, நான் உங்கள் பேராசிரியர் டாக்டர் விமலன் பேசுகிறேன். இந்த நிறைய கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. பழைய வீடியோக்கள்லாம் பார்த்து நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் நேற்று லேசாக அப்படி போய் பார்க்குறேன், அவ்வளவு கலந்துரையாடல்கள் நடந்திருக்கு. ஒருத்தர் கூட என்னுடைய லக்னம் மாறி நீங்கள் சொன்னீங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் மீன லக்னம் இல்லை, நீங்கள் கும்ப லக்னம் தான் பலன் சொன்னீங்க அப்படின்லாம் சொன்னார். ஒரு கருத்துக்கள் வந்து அற்புதம். அது எப்பயுமே என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்த்தவங்க, நீங்கள் வந்து நேரடியாக என்கிட்ட ஃபோனில் தான் வரணும், நீங்கள் அங்கே எழுதுறத நான் பார்த்துருவேன்னு சொல்லி தயவுசெய்து எழுதிடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தான் முதல்ல உங்கள் சந்தேகங்களை தீர்க்கிறதா எங்களுடைய பணியை. அதை நீங்கள் நான் யூடியூப்பில் போட்டேன் சார் பார்க்கல அப்படின்னா நாங்கள் எல்லாமே பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு விவகாரமான ஆளுக உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த இதை கொஞ்சம் பார்த்து அவங்கள திட்டணும், இல்லாட்டி அந்த இதை ஃபேக்கை எடுத்து விடுன்னா ஃபேக்கு நிறைய பேர் வந்து எழுதுவான். என்ன செய்கிறது, அது இந்த உலகத்தின் சாபக்கேடுகள். அதை பற்றி கவலை இல்லை. அந்த கேள்விகள் கேட்குறப்ப ஒருத்தர் கேட்குறார், சார் புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னா என்ன சார், அது என்ன பெரிய ராஜயோகமாக சொல்கிறாங்க, அது ஒரு யோகமே இல்லை. யோகம்னா நீங்கள் நினைக்கக்கூடிய செல்வ யோகமோ அல்லது ஒரு மதிப்பு மரியாதையை தரக்கூடிய யோகமோ அதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், சூரியன் புதன் இணைவு நிபுண யோகம்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த கோள்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு 2 மாதம் இணைஞ்சு போகக்கூடிய தன்மைகள், அதாவது ஒரு 60 நாள் விட்டு விட்டு இணைஞ்சி இருக்கக்கூடிய தன்மை, முக்கூட்டுக்கோள் தானே சூரியன் புதன் சுக்கிரன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் புத ஆதித்யன்னொன்னே நீங்கள் யோகம்னொடனே, அது யோகம்னா இணைதல் சேருதல்னு பேர். அது புதனும் ஆதித்யனா சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிற யோகம்னு இவங்களாம் உருவாக்கி அதுக்கு ஒரு செல்வ யோகம் ராஜயோகம்னு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வராதுங்க. சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நன்மை, அவ்வளோதான். அது இணைஞ்சிருந்தாலும் அது எந்த பாவத்தில் இருக்குது, அது எப்படி நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் வேணும். அது ஒன்றும் புதன் ஆதித்ய யோகம்ங்கிறதுலாம் பெரிய ராஜயோகமெல்லாம் கிடையாது, செல்வ யோகமும் கிடையாதுங்க. அப்புறம் இன்னொருத்தர் கேட்குறார், அழகான கேள்வி கேட்குறார், எந்த அமைப்பு இருந்தால் அரசு உத்தியோகம் வரும்னு கேட்குறார். சிறப்புங்கிறது வேறு, அரசு உத்தியோக வேலைக்கு சிறப்புங்கிறது வந்து 10ஆம் பாவத்தினுடைய அடிப்படையிலையும் லக்னாதிபதியினுடைய அடிப்படையிலையும் நம்ம சிறப்புகளை சொல்லலாம். ஆனால் இவங்க கேட்குறது என்னென்னா, எந்த அமைப்பு கோள்கள் இருந்தால் அரசு வேலைக்கு போவீங்க அப்படின்னு கேட்டால், எல்லா அமைப்பு கோள்களுமே அரசு வேலை செய்வாங்க. அரசு வேலைக்கு வந்து கோள்கள் தனியாக சூரியன் தான் செய்வார், அவர் தான் செய்வார், செவ்வாய் தான் செய்வார், குரு தான் செய்வார் அப்படிலாம் கிடையாதுங்க. அரசு பணிங்கிறது வந்து நேரடியாக அரசன்கிட்டருந்து வரக்கூடிய பணிக்கு வேணால் சூரியன் சப்போர்ட் பண்ணலாம். டக்குன்னு மிலிட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா செவ்வாய் வந்துடும். அக்ரி டிபார்ட்மெண்ட்டு அல்லது வாட்டர் சோர்ஸுக்குள்ளே போயிட்டிங்கன்னா சந்திரன் வந்துடும். டெக்னாலஜி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா புதன் இம்பார்ட்டன்ஸ் ஆகும். அதே மாதிரி ஜூபிட்டர் நம்மளுடைய அட்வொகேட்ஸு குரூப்பு அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு இதுக்குள்ளெல்லாம் குரூப் ஏறுவார். சுக்கிரன் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆடம்பர அலங்கார அட ரெக்ரியேஷன் அட இந்த டாஸ்மாக்கு எல்லாமே அது வந்து சுக்கிரன் சப்போர்ட்டிவ் வேணும். சனி இருக்கக்கூடிய எல்லா லேபர்ஸ் ஒர்க்கும் நிறையா இருக்குது, சனியும் போய் அதில் சப்போர்ட் பண்ணுவான். அப்புறம் ராகு, அப்புறம் கேது. கேதுவெல்லாம் இந்த என்டோன்மெண்ட் போர்டுன்றீங்க. அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃப்ராடு கூட்டங்கள், ஏமாத்துகிற கூட்டங்கள். நாங்கள் வந்து கடையை கரெக்டாக திறந்து வைப்போம் வாங்க, பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் திறக்கிற கடைக்கு 12 மணி நேரம் போடுவான், அதுக்கு லேபர்க்கு காசு வாங்குவான். இது மாதிரி நிறைய வேலைகள் கவர்மெண்ட்டு வந்து இதுதான் கண்டுபிடிக்கிறது கிடையாது. 9 கோள்களுமே அரசுத்துறை சார்ந்த பணிகளில் தான் இருக்குது. அந்த 9 கோள்களுமே பணிக்கு போகிறக்குண்டான சப்போர்ட்டை கொடுக்கும். 12 லக்னக்காரர்களும் அரசு துறையில் பணி செய்கிறாங்க, 27 நட்சத்திரக்காரர்களும் அரசு துறையில் பணி செய்கிறாங்க, 12 ராசியினரும் அரசுத்துறையில் பணி செய்கிறாங்க. அதனால்
தனியாக ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் உண்மையிலே கிடையாது. சிறந்த அமைப்பு சிறப்புனா பத்தாம் பாவம் தான் வலுக்கணும், லக்னாதிபதியும் பத்தாம் பாவமும் வலுக்கணும். சூரியன் ரொம்ப போல்டாக இருக்கிறவங்க வணக்கம் போட மாட்டாங்க, அவங்க வணக்கம் வாங்குகிற இடத்துல இருந்தால் தான் அரசு பணியில் இருப்பாங்க. வணக்கம் போடக்கூடிய பணியில் இருந்தால் வேணாம், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. மற்றபடி ஒன்றும் சிறப்பான அமைப்பெல்லாம் கிடையாது, எல்லாருமே அரசு பணிக்குள்ளே போவாங்க. அதுக்கு அடுத்தாப்புல என்ன ஆகும்னு கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு யோகங்கள் பொதுவாக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. யோகங்கள் இல்லாத ஜாதகமே இல்லைங்க. பாவாதிபதி இணைஞ்சும் யோகம் வரும், ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய நேமாக இருக்கக்கூடிய யோகங்களும் வந்துடும். இது போக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையிலேயே பாவங்கள் யோகங்கள் தரும். தனபாவம் அப்படின்னா, தனபாவம் செல்வம் கொடுக்கணும் அப்படின்னா, தனபாவம் 12 லக்னத்துக்குமே தனபாவம்ன்றது தனியாக இருக்கும். அந்த தனபாவத்தின் அடிப்படையில் தான் கோள்கள், அந்த தனாதிபதி எல்லாருமே பணத்தை கொண்டுட்டு வருவாங்க. அப்போ எல்லா லக்னக்காரர்கள்லையும் நம்ம கோடீஸ்வரர்களை பார்க்குறோம், எல்லா லக்னக்காரர்களையும் உங்களுக்கு செல்வாக்கு இழந்தவங்களையும் பார்க்குறோம். அப்போ யோகங்கள் பொதுவாக வேலை செய்யும்னா கண்டிப்பாக வேலை செய்யும். அவை யோகங்கள் இருக்குது, நல்ல பாவாதிபதிகள் கெட்டு போகும்போது அது அவை யோக குறிப்பில் சேர்ந்துடும். நல்ல பாவாதிபதிகள் நல்ல இடத்துல இருக்கும்போது அது யோக குறிப்பு, யோகம்னா செல்வமோ அல்லது அரசு யோக அமைப்புலையோ நல் யோக அமைப்பில் சேரும் இப்படி சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீய கோள்கள், 6, 8, 12 கூடிய தீய கோள்கள் நல்ல பாவத்துக்கு போகும்போது அது அவயோகமாக கருதப்படுமானா, கொஞ்சமாக தான் கருதப்படும். நல்லவன் 6, 8, 12 போனதை காட்டில் கெட்டவன் நல்ல பாவத்துக்கு தான் வாடுறான். அதனால் ஒரு, அதாவது வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1 துளி விஷம் வந்து பெருசாக ஆளை கொன்றாது. அதனால் ஆனால் 1 லிட்டர் தண்ணியும் போய் விஷத்தில் போய் நின்றா 6, 8, 12 பூராமே வேஸ்ட் ஆகும்ல. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது 1 லிட்டர் தண்ணியில் 6 குடையவன் வந்து உட்கார்ந்துருக்கான் அந்த தண்ணிக்குள்ளேன்னா, அவன் கொஞ்சம் போல தான் கலக்க முடியும் விஷத்தை. ஆனால் இவங்க போய் மொத்தமாக போய் அதுக்குள்ளே போய் நிற்கிறான் பாருங்கள். இந்த டைலூட்டர் ஆகிறப்ப 1 லிட்டரில் கொஞ்சம் போல ஆகும், அது பெரிய பாதிப்பு கிடையாது. இங்கேருந்து நல்லவன் போய் 6, 8, 12 போய் மாற்றான் பாருங்கள், மொத்தமாக அது விஷமாகக்கூடிய தன்மையாக மாறுறதுனால அவர்கள் சிரமப்படுவார்கள். அதுக்கு பேர் தான் அவயோகங்கள். ஏன்னா நல்லா கவனிக்கணும், எப்போவுமே யோகங்கள் தான் மனிதர்களை ஒருத்தவங்கள்ட்ட வணக்கம் போட வைக்கிது, ஒருத்தவங்களை நிற்க வைக்கிது, ஒருத்தவங்கள்ட்ட பேச வைக்கிது, எல்லாமே யோகங்கள் தான். அதை நீங்கள் மறந்துட வேண்டாம். ஏன்னா தனியாக நீங்கள் நினைக்கிற அந்த செல்வ யோகம், செல்வ யோகமெல்லாம் இருந்து என்னங்க பயன்? மரியாதை யோகம் தான் மனிதனுக்கு வேணுங்கிறாங்க, அதை விட அறிவு யோகம்ங்கிறாங்க. நாலேஜு இஸ் அ பெஸ்ட் யோகா அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்களுக்கு ஒரு யோகமாக அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம் எப்போவும் நல்லா இருப்போம்ங்க, நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா ஜாதகத்தில் எப்படி பார்த்தாலும் 12 பாவங்கள் அதிபதிகளில் 3 பாவத்தை தவிர 9 பாவாதிபதிகள் நமக்கு நன்மை தான். இவன் போய் இன்னொரு நல்ல பாவாதிபதியோட இணைஞ்சாலே ஒரு நல்ல யோகா அமைப்புகளில் தான் பாவத்தின் அடிப்படையில் ஏற்படும். எனவே மிக சாதாரணமான ஒரு ஜாதகம் கூட, ஜாதகர் கூட, சாதாரண பணி செய்யக்கூடிய ஜாதகர் கூட யோக ஜாதகமாக தான் இருப்பாங்க. எனவே வாழ்க்கை முழுவதும் மானுடம் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு யோகங்கள் முக்கியம். யோகங்கள் இல்லாத ஜாதகங்களே கிடையாது. ஸ்பெஷல் யோகங்கள் சிலவங்களுக்கு இருக்கும், சிலவங்களுக்கு இருக்காது. பட் யோகங்கள் உள்ள ஜாதகம் தான் எல்லாமே இருக்கும். பார்ப்போம்ங்க. நன்றிங்க. வினாக்களை கேட்டவங்க நன்றி. வினாக்களை திரும்ப போடுங்க. நன்றி.